எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் எங்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக முன்னணியினர் அனைவரும் இன்று கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கின்ற வகையிலே இன்று ஆயிரவிளக்கு பகுதியிலே திரு பகுதி செயலர் அகஸ்தீன் பாபு அவர்கள் தலைமையிலே இன்று சூளைமேட்டில் உள்ள குறிப்பாக குடிசை பகுதியில் வாழ்கின்ற ஏழைகளுக்கு தினக்கூலியை நம்பியிருக்கும் ஏழைகளுக்கு உதவுகின்ற வகையிலே இன்னும் மீதி இருக்கின்ற கொரோனா ஊரடங்கு நாளில் அவர்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மளிகை சாமான்கள் மற்றும் காய்கறிகளை இன்று வழங்குகின்ற நிகழ்ச்சி நடந்தது. சுமார் 500க்கு மேற்பட்டவர்கள் வழங்கினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களுக்கு வருமானமே இல்லை, ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் மொத்தமாக முடியாச்சு. அவர்கள் பயன்படுற வகையிலே இன்று சூளைமேட்டு பகுதி ஆட்டோ ஓட்டுநர்களும் இன்று நாங்கள் வழங்கியிருக்கோம். எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், வாழ்க்கையுடன் உயிருடன் விளையாடாதே இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்றால் இதுவரை வந்து வார்த்தை விளையாட்டாக இருக்குது. 5000 கோடின்றாங்க, இங்கே வந்து 350 கோடி தான் அது வருது. இவங்க கேட்குறதுக்கும் பயப்படுறாங்க, ஏன்னா வந்து இவங்க வந்து அடிமையாச்சு. நான் கேட்பது இந்தியா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்றால் மிகவும் குறைந்த அளவே வருகிறது. பார்த்தீங்கன்றால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமான டெஸ்ட் கிட்டுகள் போகுது, இதை ஏன் நம்ம கேட்கக்கூடாது? இன்றைக்கு வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னா டெஸ்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து ஊரடங்கை தளர்த்த போகிறார்கள். அவ்வாறு தளர்த்தும் போது எண்ணிக்கைகள் பரவு தொற்று பரவுதல் அதிகமாகும். அதை இந்த அரசாங்கம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறதா, இல்லை மத்திய அரசுக்கு பயந்து கொண்டு நம்மளே நம்ம நம்ம தமிழகத்தை தமிழ்நாட்டின் உயிரை பலி கொடுக்க போகிறதா என்பதுதான் பெரிய கேள்வி. அதாவது இது ஜனநாயக நாடு. எங்கள் தலைவர் தளபதி சொன்னது போல் நாங்கள் என்ன சொன்னோம், முதல்ல அனைத்து கட்சி கூட்டம் சொன்னாங்க தலைவர், ஏன் கூட்ட மாட்டேன்றீங்க? இதே முதலமைச்சரும் இதே சுகாதாரத்துறை அமைச்சரும் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க, தமிழகத்தில் இருக்கிற யாரும் பயப்பட வேண்டாம், இந்த கொரோனா தொற்று வரவே வராதுனாரு சொன்னாரா? சொன்னவரையும் இப்படி மாற்றி பேசுகிறார், ஏன்னா அவருக்கு விவரம் பத்தவில்லை. இல்லையென்றால் அவர் வந்து சரியான கருத்தை தகவலை மக்களுக்கு சொல்வது. எதிர்கட்சிகள் இருந்தால்தான் குறைகளை நாங்கள் எடுத்து கூற முடியும், இல்லாவிட்டால் இவர்கள் பொய்களை சொல்லி நம்மை ஏமாற்றுவார்கள். இது உயிருடன் போராடுகிற விஷயம், இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் வந்து காவல்துறையினர் அத்துமீறுகிறார்கள். இன்றைக்கி மாஸ்க் போடலன்னா அவங்களை பிடிச்சி 100 ரூபா ஃபைன் கொடுக்குறாங்க. இந்த அரசு என்ன செய்யணும், இலவசமாக அனைவருக்கும் மாஸ்க் கொடுக்கணும். அந்த மாஸ்கை கொடுத்தா தான் இன்றைக்கி மக்கள் வர, ஏன்னா மக்களுக்கு வந்து பாருங்க அவங்களுக்கு காசு இல்லை. இந்தி உலகமெங்கும் உலகத்தில் உள்ள அனைத்து அரசுகளும் அது அமெரிக்கா அரசாக இருந்தாலும் சரி ஒரு ஏழை நாடு இருந்தாலும் சரி தனது மக்களுக்கு தேவையான பொருள் உதவிகளை பண உதவிகளை தருது. ஆனால் நம்ம ஊரில் தான் பிரதமரும் முதலமைச்சரும் பாத்திரி பிச்சை எடுக்கிறாங்க மக்களை, யார் ஏற்கனவே மக்களே பிச்சை எடுத்துட்டுருக்காங்க. பிச்சை எடுக்கிற மக்களிடம் பிச்சை எடுக்கின்ற ஒரே அரசு இந்திய அரசும் தமிழ்நாட்டு அரசும் தான். என்ற வாட்ஸ்அப் பதிவு நானும் பார்த்தேன். அவர்கள் வந்து முதல்ல சொல்லும்போது பிப்ரவரியில் வந்ததுன்றாங்க, அதுக்கப்புறம் மார்ச் மாதம் தான் வந்துடுறாங்க. முன்னுக்கு பிறனாக தகவலை தருகிறார். நான் சொல்கிறேன் வந்து அவங்க வந்து முழு விமையாக இந்த கொரோனாவை ஒழிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு தங்களை பிரபலப்படுத்தி கொடுவது, மக்களுக்கு தவறான தகவலை தருவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இது மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போதான் நான் பேசினோம், நோபல் பரிசு வந்து இங்கே தமிழ்நாட்டு முதல்வர் கொடுப்பதற்காக தீவிரமான இருக்கிற இந்த மாதிரி கண்டுபிடிப்பை யாருமே இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கல. தமிழ்நாட்டு முதல்வர் எடப்பாடிக்கு கண்டிப்பாக இந்த நோபல் பரிசு, அவர் சிறந்த அறிவாளி என்றதை நிரூபித்து விட்டார்.